பத்தாண்டு காலத்தில் இந்தியாவை சூறையாடி விட்டார்கள். நாங்கள் கூட நினைச்சோம் வெளிநாட்டுக்காரங்க தான் விற்க போறாங்க, சீனாக்காரங்க விற்க போறாங்க, ஐரோப்பாக்காரங்க விற்கிறாங்க, அமெரிக்காக்காரங்க விற்க போறாங்க, ஜப்பான்காரங்க நினைச்சோம். கடைசியா பார்த்தா இங்க இருக்கிற அதானிக்கு அம்பானிக்கு விற்றுட்டாங்க. எஸ்பிஐ பணம் எங்கடானா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, எல்ஐசி பணம் பார்த்தா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் போற போக்க பார்த்தா இந்த 9-10 மாத காலத்துல எல்லாத்தையும் திவாலாவை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பயம் இன்றைக்கு, அச்சம் இன்றைக்கு மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. அவங்க எல்லாத்தையும் வாங்கி போயிடுவாங்க. நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்கின்ற உணர்வு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய மனநிலை இருக்கிறது. அது வெளிப்படும் காலம் விரைவில் வரும். இப்பவே சொன்னா உடனே நாளைக்கே எல்லா விதமான சோதனைகளையும் ஆரம்பிச்சிருவான். அவங்கள்ட்ட எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கின்றன. எனவே கொஞ்சம் பொறுப்போம், பொறுத்தால் பூமி ஆழ்வாது என்பார்கள். எனவே நாம் பொறுப்போம். ஒரு அக்டோபர் ஒன்று வரட்டும், எதுக்கு ஆரம்பிக்கும் எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் கொண்டு சேர்க்கின்ற, ஒன்றிணைக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. மோடிக்கு ஒரு போதை வந்திருக்கிறது, ஆரியம் தான் பெரியனம் என்ற போதை வந்திருக்கிறார். ஹிட்லருக்கு ஒரு போதை இருந்தது, உலகில் பெரிய மொழி ஜெர்மானிய மொழி என்று சொன்னார். மோடிக்கு ஒரு போதை வந்திருக்கிறது, இந்தியாதான் பெரிய மொழி என்றது. ஹிட்லருக்கு ஒரு போதை இருந்தது, தான் இருக்கிற மதம் தான் பெரிய மதம் என்று. மோடிக்கு ஒரு போதை வந்திருக்கிறது, தான் இருக்கிற வைதிக மதம் தான் பெரிய மதம் என்று. அந்த போதைக்காரர், அந்த மத, அந்த இருமாப்பு கொண்ட ஹிட்லர் என்கிற மோடி தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார். இந்த மண்ணில் சமத்துவ நாயகன் ஸ்டாலின் இருக்கிறார். அந்த ஹிட்லர் படையை ஜனநாயகத்தை வீழ்த்த போகிற கருப்பு சோப்பு துண்டேந்திய கழகத்தில் படை வரப்போகிறது. விண்ணு மின்னுக்கும் மண்ணுக்கும் ஆடுகிற மோடி மஸ்தானி வித்தை தமிழ்நாடு என்ற சமத்துவத்தில் இதோ வீழப் போகிறது. நாங்கள் காத்திருக்கிறோம். ஹிட்லரை ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார். நரேந்திர மோடியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்த போகிறார். அதற்கான நேரத்தை நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். ஏன் வீழ்த்த வேண்டும்?